ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தாங்க. அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் தான் அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நிறையா பேர். அது வந்து முற்றிலுமே வந்து ஒரு தவறான கருத்து. அந்த மாதிரி யாரும் வந்து நினச்சிக்க வேண்டாம். குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருந்தால் காசு கிடைக்காது, குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் தான் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சிஎம் வந்து அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் தான் தருவோம் அப்படின்ட்டு அவர் எதுவுமே சொல்லவில்லை. அதனால் அவசரப்பட்டு யாருமே வந்து ரேஷன் கார்டில் இருக்கிற ஃபோட்டோவை மாற்ற வேணாம். சப்போஸ் குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க, மாற்ற தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, சப்போஸ் வந்து குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் தான் தருவோம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அப்போ வேணால் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து அவசரப்பட்டு மாற்ற வேணாம். என்னோடய ரேஷன் கார்ட்லேயுமே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோட்டோ தான் இருக்குது. நான் அதனால் வந்து எதுவும் மாற்றலை. ஏன்னா வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வராததுனால நான் வந்து மாற்றலை. அதனால் வந்து நீங்களும் வந்து மாற்ற வேணாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். நிறைய பேருக்கு இது பற்றி டவுட் இருக்கிறதுனால, சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நியூஸ் பார்த்தேன், அதனால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிக்கு மாதம் ₹1000 திட்டம் எப்போதும் அமுல்படுத்தப்பட்டால் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இது உறுதிப்படுத்த எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதனால் பல குடும்ப தலைவர் பெயர் உள்ள கார்டுகளை குடும்ப தலைவி பெயரை மாற்ற ஏராளமான விண்ணப்பங்கள் உணவு பொருள் விநியோகத்துறைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து யாருமே வந்து அவசரப்பட்டு மாற்ற தேவையில்லை. அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அப்போ வந்து நம்ம இந்த ஃபோட்டோ மாற்றுறதை பற்றி நம்ம வந்து அந்த விஷயத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. சரி, யாருக்கெல்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ரேஷன் கார்டு அட்டையில் கீழே இந்த மாதிரி பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்ஏஏ ஒய் அந்த மாதிரி நம்பர் லெட்டர்ஸ் இருக்கும். அது வந்து 5 வகையான குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பிஹெச்ஹெச் அப்படின்றது வந்து அந்த குறியீடு இருக்கிற ரேஷன் கார்டுக்காரங்க அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹெச்ஹெச்ஏஏஒய் அப்படின்னு அந்த குறியீடு இருந்தால் 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பிஹெச்ஹெச் என இருந்தால் அரிசி உட்பட அனைத்து பொருட்களையும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்பிஹெச்ஹெச்எஸ் என இருந்தால் அரிசியை தவிர சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வாங்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து அரிசி கிடையாது, சர்க்கரை மீதி பொருள் வாங்கிக்கலாம். என்பிஹெச்ஹெச்என்சி என இருந்தால் அவங்க வந்து அந்த கார்டை வச்சு எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, அதை வந்து ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த 5 குறியீட்டுக்கான அர்த்தம். இதில் வந்து அந்த என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படின்றவங்களுக்கும் என்பிஹெச்ஹெச்என்சி அப்படின்ற குறியீடு இருக்கவங்களுக்கும் கிடைக்காது அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவல் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ வந்து அரிசி இல்லாமல் சக்கரை மட்டும் வாங்குறவங்க
அப்புறமா அந்த ரேஷன் கார்டு வந்து எந்த பொருளும் வாங்காமல் வெறும் ஐடி ப்ரூஃபை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க, இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் திட்டம் செல்லாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருமே வந்து இப்போது அவசரப்பட்டு அந்த குடும்பத்தலைவர் ஃபோட்டோவை மாற்ற தேவையில்லை. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு.